Hi friends, welcome back to Forest Times. இன்றைக்கி ஒரு சூப்பரான விலாக் பார்க்க போகிறோம். அந்த ஆப்போசிட்டில் உள்ள மரத்தில் போய் இலந்த பழம் பறிக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இப்போ எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் வந்து இலந்த பழம் மரம் இருக்குது. ஸோ அங்கே போய் வந்து இலந்த பழம் வந்து பறிக்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நாங்கள் வந்து டெசர்ட் ஏரியாவில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நிறையா ஃபார்ம் இருக்குது. ஆல்ரெடி வந்து அனிமல்ஸ் ஃபார்ம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியெலாம் நினச்சேன் யூஏயில் வெறும் டேட்ஸ் மரம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டு நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஸோ இப்போ தான் நான் வந்து இந்த இலந்த பழ மரம், அப்புறம் மாங்காய் மரம், அப்புறம் நான் முன்னாடியே ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், முருங்கை கீரை உடிக்கிறது இந்த மாதிரி வீடியோஸ்லாம். ஸோ அங்கே அப்போ தான் எனக்கு தெரியும் இங்கே வந்து எல்லா மரமுமே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெசர்ட் ஏரியாவில் அந்தளவுக்கு வளராது அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் வந்து இங்கே வந்து நல்லாவே, ஏன்னா கரெக்டாக வந்து தண்ணியெல்லாம் கரெக்டாக இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் நல்லா சூப்பராக வந்து வளர்ந்துருக்கு. இந்த இலந்த பழம் எல்லாமே நல்லா கை கேட்டுற தூரத்தில் தான் இந்த மரம் வந்து இருக்குது. அதே மாதிரி காயாக இருக்குது. ஸோ ஒன்று ரெண்டு வந்து நல்லா பழுத்திருந்துச்சு. ஸோ காற்று வந்து அன்றைக்கி சரியான காற்று. ஸோ காற்று அடிக்க அடிக்க அந்த பழம் வந்து ஒன்றா விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் லாஸ்ட் வீக் வந்திருக்கும்போது அந்த அளவுக்கு பழம் இல்லை, ஃபுல்லாகவே காயாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய பழமாக நல்லா நிறைய காற்றடிக்கும் போது நல்லா கீழே விழுந்துருந்துச்சு. அதே மாதிரி நல்லா இன்னும் கொத்து கொத்தாக நிறைய இருந்துச்சு இலந்த பழம். இந்த இலந்த பழம்லாம் பார்க்கும்போது ஸ்கூல் டைமில் ஸ்கூல் விட்டுட்டு வெளியில் பாட்டி வந்து விற்பாங்க இலந்த பழம், நெல்லிக்காய், மாங்காய். ஸோ பழைய ஞாபகங்கள் தான் வருது இலந்த பழத்தை பார்க்கும்போது. நாங்கள் ஊருக்கு போகிற டைமில் வந்து இந்த இலந்த பழம் சீசன், மாங்காய் சீசன் இது எதுவுமே இருக்காது. இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மாங்காய் மரமும் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து மாங்காய் வந்து நல்லா நிறையா கொத்து கொத்தாக தொங்குது. ஸோ முன்னாடியும் வச்சுருக்காங்க, அது அவங்க வீட்டு பக்கம் அந்த சைடும் இருக்குது. ஸோ அந்த சைடு வீடியோ எடுக்க முடியல. ஸோ அந்த சைடும் நிறைய மாங்காய் வந்து இந்த மாதிரி கொத்து கொத்தாக தொங்குச்சு. அப்புறம் இது வந்து இலந்த பழக்காய், இது வந்து இதுவுமே சின்ன மரம் ஆனால் நிறைய காய்ச்சிருந்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து வீட்டுக்கிட்ட தான் இலந்த பழம் எடுத்தோம். இப்போ இந்த பார்க்கில் வந்து இலந்த பழம் மரம் வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து ஆனால் பறிக்க முடியாது, ஆனால் நல்ல உயரமான மரம். ஸோ அங்கே இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. இப்போ நாங்கள் வந்து அட்னாக் ஸ்கூல் வழியாக தான் போயிட்டுருக்கோம். அட்னாக் ஸ்கூலுக்கு பேக் சைடில் அட்னாக் வில்லா இருக்குது. ஸோ அங்கே தான் அந்த பார்க் இருக்குது. அந்த பார்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ ஸ்கூல் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியா வந்துடும். பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உண்மையிலே இந்த இடம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்க்கு என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ உள்ளே போனால் யாருமே இல்லை, கிட்ஸ் யாருமே இல்லை. அதே மாதிரி நாங்கள் வந்திருக்கும் போது தான் அந்த லெஃப்ட் சைடு வந்து வாட்டர் வாஷ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கோவிட் டைம்ன்றதுனால ஃபுல்லாகவே அந்த ஸ்லைடு இது எல்லாத்தையுமே வாட்டர் வாஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் கிட்ஸ்னால் விளையாட முடியல, ஏன்னா ஃபுல்லாகவே ஈரமாக இருந்துச்சு வாட்டர் வாஷ் பண்ணதுனால. ஆனால் அமைதியாக சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணலாம். முன்னாடியில் இந்த நெட்டுக்கிட்ட நிறைய வந்து முல்லைப்பூ கொடி இருக்கும். ஸோ என்னுடைய கசின் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த பூ வந்து நிறைய பூத்து இருக்கும், முன்னாடி நம்ம பறிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பறித்து நாங்கள் வந்து கட்டி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம், அப்போ வந்து மரம் இல்லை. அதுக்கப்புறம் கோவிட் டைம்ன்றதுனால ஃபுல்லாகவே பார்க் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஓப்பன் பண்ணலை. ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கெல்லாம் தண்ணியாக இருக்கிறதுனால கிட்ஸ்னால் விளையாட முடியலை. இதுக்கு முன்னாடி ஒரு பார்க் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு ஸோ அங்கே போவோம் அந்த பார்க்குக்கு. இப்போ இலந்த பழம் மரம் இங்கே ஒன்று இருக்குது, ஆனால் அது வந்து ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. அதில் வந்து பறிக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனால் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் காற்று அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காற்று அடிக்க அடிக்க நிறைய பழம் வந்து விழுந்திருக்கு. இந்த மரம் வந்து உயரமாக இருக்கிறதுனால பறிக்க முடியல, ஆனால் நிறைய காற்று அடிக்கிறதுனால
பழம் எல்லாமே நல்லா பழுத்த பழன்றதுனால காற்றடிச்சு எல்லாமே நல்லா விழுந்திருந்துச்சு. ஒவ்வொரு பழமும் நல்லா பெரிய பெரிய பழமாக இருந்துச்சு. நான் முன்னாடி காமிச்ச மரம் வந்து சின்ன மரம், ஸோ அதனால் பழம் வந்து சின்னதாக இருந்துச்சு. இது நல்லா உயரமான மரமாக இருக்கிறதுனால நல்லா ஹைட்டாக இருக்கிறதுனால பழம் ஒவ்வொன்றும் நல்லா பெருசாக இருந்துச்சு. பறவைகள்லாம் பழத்தை கடிச்சு கடிச்சு அங்கங்கே கடந்துச்சு. ஆனால் காற்றடிக்க அடிக்க விழுந்த பழத்தை எல்லாத்தையுமே பிறக்கி எடுத்துட்டோம். நல்லா பெரிய பெரிய பழமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பழம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இன்னும் நிறைய பழம் வந்து காற்றடிக்க அடிக்க விழுக தான் செஞ்சிச்சு. ஸோ ஒரு இவ்வளோ பழத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எடுக்கலை, போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள பார்க்குக்கு வந்து கிளம்பிட்டோம். அது வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். அந்த பார்க் வந்து மெயின் ரோட்டில் இருக்குது. இப்போ அந்த பார்க்குக்கு வந்தாச்சு. இங்கே வந்து நிறைய பேர் இருந்தாங்க, கிட்ஸ் நிறைய பேர் வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கேயும் பார்பிக்யூ பண்ணுறது மாதிரி தனியாக ஒரு பக்கம் வச்சுருக்காங்க. பார்பிக்யூ இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் வந்து இங்கே வந்து வாக்கிங் போகிறதுக்கு நல்ல சூப்பரான பிளேஸஸ். ஸோ அந்த பக்கம்லாம் ஃபுல்லாகவே புல் தான் போட்டிருக்காங்க. ஸோ நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு ரெண்டு இடத்துலையுமே பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடுவில் வந்து ரெண்டு பார்க்கு, நல்லா கிட்ஸ் வந்து இங்கே வந்து விளையாடலாம், அந்த பக்கம் வந்து வாக்கிங் போகலாம். பயங்கரமாக காற்றடிச்சனால அங்கே வந்து ஃப்ளாக் வந்து அவ்வளோ அழகாக பறந்துச்சு, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ இந்த பார்க்குக்கு ஆப்போசிட்லேயே அந்த வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாகவே பானையில் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் போகிற வழியிலேயே இங்கே வந்து நிறைய தக்காளி செடி, அப்புறம் வந்து சோளக்கருது செடி இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவுட் சைடில் தான் வச்சுருக்காங்க, நல்லா முள்ளெல்லாம் வேலி போட்டு வச்சுருக்காங்க. தக்காளி வந்து ஃபுல்லாகவே காயாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட வ்ளாகை முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.